வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் பீனட் பட்டர் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹோம்மேட் பீனட் பட்டர் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற பீனட் பட்டரில் தேவையில்லாத சர்க்கரை, ஆயில் மற்றும் ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துருப்பாங்க. நம்ம இதுக்கு என்ன தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 100 கிராம் பீனட்ஸ் எடுத்திருக்கேன், அதை தோலை உரிச்சிக்கோங்க. அப்புறம் நீங்கள் இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 சின்ன பீசஸ் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை 1 நிமிஷம் வரைக்கும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. இதை 1 நிமிஷம் மிக்சியில் போட்டு அரைச்சனையும் நமக்கு பவுடர் கன்சிஸ்டன்சியில் நமக்கு பீனட் கிடைக்கும். நீங்கள் திரும்பவும் இதை 2 நிமிஷத்துக்கு திரும்ப அரைச்சிக்கோங்க. மறுபடியும் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். நம்ம எதுவுமே வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணலை. நம்ம வேர்க்கடலையில் இருக்கிற ஆயில் அதுவே வெளியே வருது. நமக்கு திரும்ப இதை இன்னும் 2 நிமிஷம் அரைச்சிக்கோங்க. மறுபடியும் 2 நிமிஷம் அரைச்சதுக்கப்புறமா நம்ம அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு தேன் விட்டுக்கலாம். எனக்கு இது திக்காக கன்சிஸ்டன்சியில் வேணும், அதனால் நான் 2 டேபிள்ஸ்பூன் தான் தேன் விட்டேன். நீங்கள் வேணும்னா 4-5 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் தேன் விட்டுக்கலாம். இதில் விட்டுட்டு திரும்ப 2 நிமிஷம் நீங்கள் இதை அரைச்சிக்கோங்க. மறுபடியும் 2 நிமிஷம் அரைச்சதுக்கப்புறமா நமக்கு பீனட் பட்டர் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம வேர்க்கடலையில் இருக்க நேச்சுரலான ஆயில் வெளியே வந்திருக்கு. நீங்கள் இதை சப்பாத்தி, தோசை, ப்ரெட்டில் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் வேறு பீனட்ஸ் நமக்கு. இந்த மாதிரி இன்னும் நிறையா இன்ஃபர்மேஷன் மற்றும் பயனுள்ள தகவல்கள், இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.